தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதி 6. இன்றைய சாணக்கிய நீதியில் நாம் காணவிருப்பது பின்வரும் அம்சங்கள் சரிவர அமையாத நாட்டில் நாம் வசிக்கக்கூடாது என்று கூறுகிறார் சாணக்கியர். அதாவது செல்வந்தர்கள், போர் வீரர்கள், அந்தன அறிஞர்கள், அரசன், 6 வைத்தியர்கள் ஆகியவை சரியாக அமையாத நாடு வசிப்பதற்கு உகந்ததன்று என்று கூறுகிறார் சாணக்கியர். இதனுடைய விளக்கம், ஒரு நாட்டில் பணக்காரர்கள் அதிகம் இருந்தால் அங்கு தொழில்களும் வர்த்தகமும் செழித்திருக்கும். பத்திரிகைகள் வெளியிடும் பணக்காரர்கள் பட்டியலை வைத்து ஒரு நாட்டின் வர்த்தக நிலையை நாம் அறியலாம். போர் வீரர்கள் இருக்க வேண்டிய அவசியம் போரிட அல்ல, பிறர் படையெடுப்பை தடுக்க தற்காப்பிற்காக இராணுவம் தேவைப்படுகிறது. செல்வமும் படைபலமும் தவிர மன வளர்ச்சிக்கு, மன அமைதிக்கு வழிகாட்டிகள் தேவை. அரசன் என்பது அரசாங்கத்தை குறிப்பிடும். அரசாங்கத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த அமைப்பின் மூலம் மக்களின் வாழ்வில் ஓரளவு கட்டுப்பாடும் ஸ்திரத்தன்மையும் நிலவுவதை மறுக்க முடியாது. ஆறுகளின் அவசியம் நாம் அறிந்ததே. நாகரிகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆற்றங்கரை பகுதிகளில் ஏற்பட்டன. நீர் ஆதாரங்களின் மீது கட்டடங்களை எழுப்பிவிட்டு நாம் இப்போது தண்ணீருக்கு தவிக்கிறோம். எடுத்துக்காட்டாக 20 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் 650 மேற்பட்ட நீர் ஆதாரங்கள் இருந்தன. அவற்றில் சிலவே இப்பொழுது மிஞ்சியுள்ளன. புதிய நோய்கள் இக்காலத்தில் பெருகிவிட்டன. கோழி, பசு, பன்றி முதலியவற்றின் பெயரால் அழைக்கப்படும் அவை உயிர் சேதம் விளைவிக்கின்றன. முற்கால மக்கள் கோயில் அருகே வசிக்க விரும்பியதைப் போல் இக்காலத்தில் மக்கள் வீட்டருகே மருத்துவ வசதி உள்ளதா என்பதையே கவனிக்கின்றனர். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.